கூடியிருப்பது எங்களது வெற்றி, எங்களுடைய வெற்றி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிரடி தள்ளுபடி, இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் லாவ்கோஸ் டி ஷர்ட்களை பெற்றுக்கொள்ள இன்றே நாடுங்கள். தொடர்புகளுக்கு 077-91-400-72. இன்றைய நாள் ரத்தினபுரி மாவட்டத்தில் காவத்தை பிரதேசத்திற்கு ஒரு வரலாற்று முக்கியமான நாள். ஒரு காலத்தில் இந்த காவத்தை நகரிலே நாங்கள் அரசியல் செய்கின்ற போது எங்களை பார்த்து சிலர் ஏளனமாக பார்த்தார்கள். இன்று முழு ரத்தினபுரி நகர் மக்களும் காவத்தை நகரில் இந்த மைதானத்தில் கூடியிருப்பது எங்களது வெற்றி, எங்களது வெற்றி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரத்தினபுரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 150,000 சிறுபான்மை மக்கள் வாழ்கின்றார்கள். இந்த மக்களுக்கு இதுவரை தலைமைத்துவம் கொடுக்கக்கூடிய நேர்மையான எந்த அரசியல்வாதியும் இங்கு இருக்கவில்லை. தேர்தல் காலங்களிலே பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி எமது வாக்குகளை பெற்று சென்றிருக்கிறார்கள் ஒழிய எமது பிரச்சனைகளை ஒருபோதும் அவர்கள் தீர்க்கவில்லை. 200 வருடங்களுக்கு முன்பு எவ்வாறு நாங்கள் கொத்தடிமைகளாக இங்கு கொண்டு வரப்பட்டோமோ அந்த வாழ்க்கையில் இருந்து நாங்கள் இன்னும் மீளவில்லை. நாதியற்ற ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கல்வியாக இருக்கலாம், சுகாதாரமாக இருக்கலாம், காணி பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா வேலை வாய்ப்பாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சனமாக நாங்கள் ரத்தினபுரி மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேர்தல் காலங்களில் பெரும்பான்மை கட்சிகளுக்கு வாக்குகளை வாரி வழங்கும் எமது மலையக அரசியல் தலைவர்கள் என்ன காரணத்தை கூறி எங்களிடம் வாக்குகளை பெறுகின்றார்களோ அந்த நோக்கத்துக்காக அவர்கள் செயல்படவில்லை. அவர்களுடைய அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் அவர்களுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் ரத்தினபுரி மாவட்ட மக்களின் வாக்குரிமையை அவர்கள் விலை பேசுகின்றார்கள். எங்களது பிரச்சனை இன்று தீருமா நாளை தீருமா என்று இந்த 76 வருடங்களாக இந்த அரசியலையே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்த ரத்தினபுரி மாவட்ட மக்களே, உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ஒரு அருமையான சந்தர்ப்பம். தம்பு தேக்காமையில் இருந்து ஒரு விவசாயியின் மகன் நாட்டின் ஜனாதிபதி ஆக முடியும் என்றால் ஒரு தோட்ட தொழிலாளியின் மகன் ஏன் ரத்தினபுரியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு செல்ல முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த முறை பாராளுமன்றத்தில் ஒரு தோட்ட தொழிலாளியின் மகன் குரல் ஒலிக்கும் என்பதை நான் இவ்வேளையிலே தெரிந்து கொள்கின்றேன். எமது மக்களுடைய வலி, வேதனை, துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து உங்களுக்காக பாராளுமன்றம் செல்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை கற்றி அணைத்துக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மிக அன்பாகவும் வினயமாகவும் உங்களிடம் கேட்டுக்கொண்டேன். எனது அருமை மக்களே, தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டில் சிங்களம், தமிழ், முஸ்லிம் என்ற இன வேறுபாடு இன்றி அனைத்து வித இன மக்களுக்கும் செயல்படுகின்ற ஒரு நாடு. இதுவரை காலமும் இலங்கையில் ஆட்சி செய்தவர்கள் இனவாதத்தை மூலதனமாக்க கொண்டு ஆட்சி செய்தார்கள். முதல் முறையாக நாட்டிலே நாட்டின் அபிவிருத்தியும் நாட்டினுடைய சுபித்திற்காகவும் இன்று பாரிய அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாற்றத்தில் தமிழ் மக்களாகிய நாங்கள், முஸ்லிம் மக்களாகிய நாங்கள் எவ்வாறு எமது பிரச்சனையில் நாங்கள் தீர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் புத்திசாலித்தனமாக தீர்மானிக்க வேண்டும். இனியும் இந்த நாட்டிலே இனவாதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யும் கலாச்சாரத்தை நாங்கள் துடைத்தெறிய வேண்டும். நாங்கள் இந்த நாட்டிலே 200 வருடங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட மக்கள் கூட்டம் இன்று நாங்கள் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒருவேளை உணவை கூட எமது மக்கள் ஒழுங்கா
முறையாக சாப்பிட முடியாமல் பட்டினியால் பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தனிநபர் அல்ல, நான் தனிநபர் அல்ல, எனக்கு பின்னால் எனது ஒட்டுமொத்த சமூகம் இருக்கின்றது. அந்த சமூகத்துக்காக போராடுகின்ற போராளியாகத்தான் நான் ரத்தினபுரியிலே வந்திருக்கிறேன், ரத்தினபுரியிலே வந்திருக்கிறேன். ஆதரணிய சகோதர சகோதரிவனி மம இப்பதுனே அர பேன ஓ பார்த்த வத்தே அப்பி தாத்தா எத்தேக்க அசு நமைய தேச பாலன கரா ஜனதா விமர்த்தி பெருமனே அசு நமே பண பேருகன்ன நிசா அபி தாத்தா பாப்பா அபி பௌலம அபி இன்ன சகோதரக்கமகிய இந்தியாவட்ட இந்தியாவுக்கு அவரது பா கிட்டியா அப்படி அம்மா வெடுக்கிற வத்தே அப்படி கெதிர துந்தனி கிட்டியா பூம் அமாரு அப்படி அம்மா அப்படி அதாகத்தே ஏ துஷ்கரம் இத்தே அப்படி அத்தியாபன அத்தியாபன அத்தாரிவன அப்படி கின கத்தா இது பாசே உசஸ் பிள்ளை கரலா பூம் அமாருவேங் பொலி சேவையிட்டு கியா மங் அவரது பா பொலி சேவையிட்டியா மடகளப்பு பிரதேசிய யுத்தகாலே பசே குரு ஊர்த்தி டெபில்லா ஆப் இதா தவசிந்தலா மேரட்ட இன்ன சிங்கள தமிழ முஸ்லிம் சியனு ஜனதா விடுவேன் அண்டனைகுவா அண்டனைகுவா கிருஷ்ணர் அண்டனைகுவா ஓட மத்காய் கொட்டகத்தன சித்திய கொட்டகத்தன சித்திய அன்ன இதா அப்படி பாக்ஸே வேணுவேன் காவத்த நகரம் ரீப்ளட் எதுவா உத்கோசனக்காரா குருவருங்கே குருவரும் வேணுவே வீதியின் சட்டன்காரா லமாயங்க விதாஸ் அத்தியாபனை சங்க சட்டான்காரா ஏனிசா மம ஆடவரும் கீனவா மம ஸ்ரீலாங்கிய கேலா மம் ஸ்ரீலாங்கிய அப்படி பக்ஸே அப்படி ஆதரணி ஐயா ஐயா கில கத்தாக்குறானே என்ன போய் பக்ஸுக்கு ஐயா கில கத்தாண்ட புழுவா அப்படி டில்வின் ஐயா கில கேனவா அன்ற சகோதர அப்படி சகோதரையா அப்படி அதிகாரூனே அப்படி சகோதரையா அப்படி தினமென சமாரு மங் வே சகோதர வெடிப்புறம மங் இந்தளத்தி என்ன பக்ஸ் தேச பாலன குரு சங்கம் ஒக்கம் இந்த அப்படி சிங்கள சகோதரத்துக்கு அப்படி கவதாவா அப்படி ஜாதி பேதம் கிசி பேதாட்டின அப்படி ஆதரவு கரை ரட்டட ஓணு ஏக்க ஏக ரட்டட கீழ துண்ணே ஜாதிக ஜனமலையாக பக்ஸக்கு விதராய் பக்ஸே விதராய் விசிக்கல பக்ஸே மன சந்த கண்ணவா வத்துக்கருங்க சந்த கண்ணவா எச்சராய் இது பசே மினுசுங்க கிசி ஓயல பரண்ண மேட்டியா எமத்திக்கணி மன் நமக்கியான்ன ஏட சந்த காலம் நீலகாம வத்தே அப்படி கொள்ளடிக்கு போஸ்டர் மே சான்சோரையா ஏ கிவ்வா ஓலம் அப்படி விடக்கிறாண்ட ஓலம் அப்படி ரட்டையோனா கீழா ஏ பலேன் ஆயம் பாசே அப்படி கட்டேகிங் ஏட கத்தாக்கிறா நோனாவையா பத்துனா எமத்திகம் பத்துனா அப்படி ரட்டையோண்ட கீழா யா கீவே வச்சனதமாய் ஓகலங்கே ஓகல ரட்டன ரட்டகியோ கவுத வத்த தழுகரன கேலா பாத் விதியட கதாகரா பாத் விதிய அபி கதாகரா ஏக வெனஸ் வெண்ட ஓனி அபி லாங்கி கியோ அபிட தேமட தே முஸ்லிம் தே சிங்கிள் அபி எக்கட்டைமோ ஏ வெனுவேன் இதுரி பார்லிமெண்ட்வேன் சத்தியமத் பலையாதமோ ஏ ஏ பார்லிமெண்ட்வேன் சிங்கள தமிழ முஸ்லிம் சீலதனமா ஒந்த மினிசு புறவலா அப்படி ரட்டாயதம் அதமு கேலா மங்க நிகழ கேலா மங்க ஸ்துதிகரான் ஸ்துதி.